வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லியும் புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியாகிருக்கிற ஒரு காலி பணியிடத்தை பற்றி பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அங்கேருந்து வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 12th ITI டிப்ளமோ டிகிரி அப்படின்னு என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி NWDA பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்குங்க. இதற்கான காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ட்ராட்ஸ்மேன், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு 6 வகையான போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் முதல்ல ஜூனியர் இன்ஜினியர் சிவிலை பொறுத்தளவுக்கு மொத்தம் 13 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கான டிசேரபிள் பொறுத்தளவுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இதற்கான வயது வரம்பு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு 35,400 ஆரம்பித்து அதிகபட்சம் நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப 112,400 உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு மொத்தம் ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கணும். அது போக 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஸில், இல்லை பிஎஸ்யூவில் கேஷ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை எதுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஏ, ICWAI இல்லை கம்பெனி செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு 21லேருந்து 30 வரைக்கும், அதுக்குள்ளே இருக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு 35,400 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக 112,400 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ராட்ஸ்மேன் Grade 3, இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 6 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தேர்வு பொறுத்தளவுக்கு நீங்கள் ஐடிஐ இல்லை டிப்ளமோ, அதுவும் சிவிலில் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 18லேருந்து 27க்குள்ளே இருக்க யாருனாலும் எலிஜிபிள் தான். இதற்கான சேலரி பொறுத்தளவுக்கு 25,500 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக 81,100 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு மொத்தம் 7 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தேதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படித்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில், எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட் பற்றி உங்களுக்கு எது நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு முடிவுமே தராங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 27 வரைக்குள்ளே இருக்கிற யாரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு பேசிக்காக 25,500 அதிகபட்சமாக 81,100 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் Grade 2, இதற்கு மொத்தம் 9 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அது போக ஸ்கில் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு 18லேருந்து 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி 25,500 அதிகபட்சமாக 81,100 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோவர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு மொத்தம் 4 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதே போல் டைப் ரைட்டிங் ஸ்பீட் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ஹிந்தியில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அந்த வயதில் நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட் பற்றி நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கிற யாருன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் 19,900 கிட்டத்தட்ட 20,000 அதிகபட்சமாக 63,200 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜென்ரல் இல்லை ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 890 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் பேங்க் சார்ஜ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியில் இருந்து வந்தீங்கன்னா 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் பேங்க் சார்ஜ் இதெல்லாம் மொத்தமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு என்றைக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 18/3/2023 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதற்கான கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு 17/4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னா, இவங்களோட அஃபிஷியல் போர்ட்டலில் அவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது தளர்வு பொறுத்தளவுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், பிடபிள்யூ அன்ரிசர்வாக இருந்தால் 10 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப்பான ஸ்டேஜ் இருக்குது.
ஃபஸ்ட் டைப்பில் ரிட்டன் டெஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். 100 questions 90 minutes அந்த டைமில் கொடுக்குறாங்க. செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கு, எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது தெரியல அப்படின்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி கொடுங்க. வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தால் ஷேர் பண்ணி எங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.